அன்னைக்கு அரணாகி அருள் புரியும் மங்கரனே, முன்னை வினை முடிக்கும் முதற்பொருளே. உன்னை ஆவலாய் அழைக்கும் அன்னைதாசன் எனக்கு காவலாய் வந்து இங்கு உன்னை ஆவலாய் அழைக்கும் அன்னைதாசன் எனக்கு காவலாய் வந்து இங்கு என்று முன்னை முதல்வனாம் மூலப்பொரு பரம்பொருளாம் அந்த பிரணவனின் பாதங்களை படிந்து என் அன்பான கேபிட்டல் தரிசன நேயர்களே, தெய்வீக தரிசனத்தினூடாக அன்னைதாசனது புத்தாக்கங்களான இந்த இசை சொற்பொழிவினூடு வருங்கால சந்ததிகள் சைவத்திலே வாழ வேண்டும், சைவ விழுமியங்களை அறிய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக சிறியேன் பட்டறிவையும் படித்த அறிவையின் தொகுத்து உங்களுக்கு அம்மா என் தெய்வம் எம் தெய்வம் என் தெய்வம் எம் தெய்வம் என்ற தலைப்பிலே சென்ற முறை தொட்டு காட்டியிருந்தேன். அதுவும் அடியேனது பாடலூடாக பட்டறிவு தந்த பாடலூடாக அவளின் பெருமைகளை தாயின் பெருமைகளை உங்களுக்கு சொல்லுகின்ற வாய்ப்பை இந்த கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சி நிறுவனத்தினர் தந்திருக்கின்றார்கள். எம் இளம் பிள்ளைகள் தாயை மதிக்க வேண்டும், பெற்றோரை பேண வேண்டும் என்ற ஒரே நோக்கிற்காக பல்வேறு கோணங்களிலே அவளின் பெருமையை சொல்லுகின்ற ஒரு இசை சொற்பொழிவாக இதனை அமைத்துள்ளேன். உண்மையிலே இது ஒரு தனித்துவமான இசை சொற்பொழிவு என்பதை நான் பல்வேறு மேடைகளிலே இதனை ஆற்றிய பொழுது பல அன்பர்கள் வந்து இந்த முன்னம் முன்னம் நாங்கள் மண்ணில் காணும் தெய்வம் அம்மா என்ற அந்த பாடலை கேட்டு தாங்கள் அழுததாக என்னிடம் வந்து தங்களுடைய குறிப்புகளை சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே அவளின் இடத்தை நான் அந்த ஒரு பாடல் ஒரு வரியை அங்கே தவற விட்டுட்டேன். சென்ற முறை பஞ்சம் வந்த போதும் கொஞ்ச கஞ்சி எமக்கு தந்து, பஞ்சம் வந்த போதும் கொஞ்ச கஞ்சி எமக்கு தந்து, பச்சை தண்ணி தான் பருகி பாதுசாப்பாடம்மா, பஞ்சம் வந்த போதும் கொஞ்ச கஞ்சி எமக்கு தந்து, பச்சை தண்ணி தான் பருகி பாதுசாப்பாடம்மா, முன்னம் முன்னம் நாங்கள் மண்ணில் காணும் தெய்வம் அம்மா, தன்னை தியாகம் செய்து அம்மை பேணும் தெய்வம் அம்மா. உண்மையிலே இந்த பஞ்சம் வந்த போது என்ற அந்த வரிகளை கேட்டவர்கள்தான் தாங்கள் வந்து அழுததாக என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது, ஆனாலும் அவை உங்கள் நெஞ்சை தொடும் என்பது சிறியனின் பணிவான கருத்து, பட்டறிந்த கருத்து. இது வெறும் வார்த்தைகள் என்று மட்டும் என் அன்பானவர்களை யோசித்துக் கொள்ளாதீர்கள். இந்த வலிகாமல் இடப்பெறும் பொழுது சிறியன் அனுபவித்த அந்த காட்சிகள் தான் இந்த வரிகளாக அமைந்தன. இது
பஞ்சம் வந்த போதும் கொஞ்சம் கஞ்சி எமக்கு தந்து பச்சை தண்ணி தான் பருகி பாதுகாப்பாள் அம்மா, பாதுகாத்தாள் அம்மா. இடம்பெயர்ந்த வேளையிலே எங்களுக்கு அந்த பிள்ளைகள் 5-6 பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பத்திற்கு பக்கத்திலே நான் இருக்க வேண்டியது ஏற்பட்டது. எனக்கு பக்கத்தில் அவர்கள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவள் அந்த உணவை கொடுக்கும் பொழுது பார்த்த காட்சியின் பதிவு தான் இது. சில சந்தர்ப்பங்களிலே அரிசிக்கு தட்டுப்பாடான அந்த காலத்திலே கஞ்சியை மட்டும் காய்ச்சி கொடுத்து பகிர்ந்து கொடுத்து விட்டு பச்சை தண்ணியோடு தான் படுத்த அந்த காட்சியை என்னோட பகிர்ந்து கொண்டதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதுதான் உண்மை. இவை யதார்த்த வரிகள், இவளும் புழுவுகள் அல்ல. கவியனுக்கு புழுவுகிற தன்மை இருப்பென்று எல்லாரும் சொல்லுவீர்கள். அது மெய்தான். அதாவது இதையும் அபரிமிதமாக பாடிவிடுவார்கள். நான் அபரிமி என்னுடைய பாடல்கள் அபரிமிதமான பாடல்கள் அல்ல, அபரிமிதமான கருத்துக்களை தாங்கிய பாடல்கள் அல்ல. எதை நான் பார்த்தேனோ, எதை நான் அறிந்தேனோ, எதை இந்த அந்த உணர்வு எனக்கு எது என்னத்தை ஏற்படுத்தியதோ அதனை பாடலாக வரிகளாக உங்களுக்கு தந்திருக்கிறேன், தந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பானவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. திருவள்ளுவரை பற்றி நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். திருக்குறள் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அறத்துப்பால், காமத்துப்பால், பொருட்பால் என்று முப்பால் நூல் என்று சொல்வார்கள். தெய்வ திருமுறை என்று சொல்வார்கள். இந்த திருவள்ளுவற்ற 1330 குறள்களிலே ஒரே ஒரு இடத்தில் மட்டும் இந்த தாயை பற்றி குறிப்பிடுகிறார். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக்கேட்ட தாய் என்று அதிலும் தாயின் பெருமையை சொல்லவில்லை. இந்த பிள்ளை எப்படி ஒரு பிள்ளையை நாங்கள் வளர்த்தெடுத்து ஒரு சான்றோனாக முடிரச் செய்தால் அதிலே அந்த தாய் தான் பெற்ற கடன் தீர்த்து அவன் தன்னை மகிழ்விக்கிறான் என்ற வகையிலே தான் வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் தாய் பாசத்தை பற்றி சொல்லுகின்ற குறள்கள் எனக்கு என்ற அறிவுக்கு தெரிய வகையிலே அதை விளங்கப்படுத்த உங்களுக்கு எனக்கு முடியாமல் இருக்கிறது. அதுக்கு கூட நான் ஒரு கோணத்திலே அன்னதாசனின் பக்கம் இது, அன்னதாசனின் கோணம் இது. காரணம் என்னவென்றால், வள்ளுவனுக்கு தாய்ப்பாசம் தெரியாது என்பதுதான் சிறியரின் பணிவான கருத்து. வள்ளுவன் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், பெற்றோரின் பெருமை அவருக்கு விளங்கவில்லை போல கிடக்குது. அவர் அதை பற்றி தொட்டும் காட்டவில்லை. காரணம், அவர் பெற்றோரின் அந்த பாசத்தை பெறாத ஒருவராகத்தான் அவர் வாழ்ந்து வளர்ந்திருக்கிறார். காமத்து பாலுக்கு பெரிய முக்கியத்துவம் பொருட்பால் எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் அந்த பெற்றோரின் பாசத்தை தொடுகின்ற அளவு குறள்கள் அங்கே திருக்குறளிலே காணப்படவில்லை. எனவேதான் சிறியன் பார்த்தேன் இந்த அம்மாவின் பாசத்தை இந்த அகிலத்திற்கு காட்ட வேணும் என்பதற்காகத்தான் பாடலாக அந்த முன்னம் நாங்கள் மண்ணில் காணும் தெய்வம் அம்மா என்ற இந்த பாடலை உங்களுக்கு பாடி முடிச்சிருக்கிறேன். ஆனால் அவளுக்கு நான் குறள்கள் எழுதி வைத்திருக்கிறேன், பாருங்கள். மண்ணினில் கருணையின் வடிவாக நடமாடும் கண் கண்ட தெய்வம் தாய், மண்ணினில் கருணையின் வடிவாக நடமாடும் கண் கண்ட தெய்வம் தாய், மண்ணில் கருணையின் வடிவாக நடமாடும் உதிரத்தை பாலாக்கி ஊட்டி வளர்த்து இந்த உதிரத்தை பாலாக்கி ஊட்டி வளர்த்து இந்த உலகிற்கு இந்த வாழ்த்தாய், உதிரத்தை பாலாக்கி ஊட்டி வளர்த்து இந்த உலகிற்கு இந்த வாழ்த்தாய், மண்ணினில் கருணையின் வடிவாக நடமாடும் கண் கண்ட தெய்வம் தாய், மண்ணினில் கருணையின் வடிவாக நடமாடும் காசினை தூசாக கருதியுனை மேன்மை பெற
காசினை தூசாக கருதியுன்னை மேன்மை பெற தேசத்தில் வைத்தவள் தாய். தள்ளாத வயதினில் தள்ளாதே உன் தாயை, தள்ளாத வயதினில் தள்ளாதே உன் தாயை, பொல்லாத பழி உன்னை சூழும் இவ்வுலகிலே. தள்ளாத வயதினில் தள்ளாதே உன் தாயை, பொல்லாத பழி உன்னை சூழும் உலகிலே. மண்ணினில் கருணையின் வடிவாக நடமாடும் திருக்குறள் தெய்வீக திருக்குறள் என்று சொல்வீர்கள். ஆனால் சிறியேன் எல்லோருக்கும் விளங்கக்கூடியதாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற படித்த பாமரருக்கும் விளங்கக்கூடியதாக, படித்தவர்களுக்கு மட்டுமல்ல பாமரர்களுக்கும் விளங்கக்கூடிய எளிய தமிழிலே குறள் வடிவிலே போட்டிருக்கிறேன் பாருங்கள். மண்ணினில் கருணையின் வடிவாக நடமாடும் கண் கண்ட தெய்வந்தாய். இதான் முன்ன அந்த பாட்டு பாட்டு போடினேன். அவள் தெய்வம் ஐயா, யாரும் ஒப்பிட முடியாத அன்பை பொழிகின்றவள் தாய். அது மட்டுமல்ல உதிரத்தை பாலாக்கி ஊட்டி உணை வளர்த்து இந்த உலகுக்கு ஈந்தவள் தாய். தன்னுடைய உதிரத்தை இரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்த்து இந்த உலகுக்கு ஈந்தவள், கொடுத்தவள், தந்தவள் தாய். அடுத்து போட்டேன் பாருங்கள். காசினை தூசாக கருதி உன்னை மேன்மை பெற தேசத்தில் வைத்தவள் தாய். அவளுக்கு காசு பெருசல்ல, அந்த அது உண்மையாக இது ஒரு பட்டறிந்த ஒரு வசனம். நான் இது அடுத்த இதில் சொல்லுவேன், உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துவேன். காசினை தூசாக கருதி உனை மேன்மை பெற தேசத்தில் வைத்தவள் தாய். என் அன்பானவர்களே, தள்ளாத வயதினில் தள்ளாதே உன் தாயை, பொல்லாத பழி உன்னை சூழும். விளையாட்டு வரிகள் அல்ல என்ப அன்பான இளைஞர் கூட்டமே. இரத்த துடிப்பிலே நாங்கள் என்னவெல்லாம் செய்கின்றோம். தாயை மதிக்காத பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன், தந்தையை மதிக்காத பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். அதனாலே தான் இது போட்ட பட்டறிவு தந்த வரிகள். அதாவது தள்ளாத வயதினே, மூப்பு யாருக்கு தான் வராது? இந்த பாருங்களோ எனக்கே மூப்பு வந்து கொண்டிருக்கிறது. தள்ளாத வயதினில் தள்ளாதே, எல்லோரும் இப்போ வயது உடனே கிழடுகளை கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் சேர்க்கிற ஒரு மரபு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி பாடசாலைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றனவோ அப்படியே யாழ்ப்பாணத்திலே முதியோர் இல்லங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு வேதனையான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு மிகவும் வருந்துகிறேன். என் அன்பானவர்களே, அண்மையில் கூட ஒரு முதியோர் இல்லம் கிளிநொச்சியிலே தொடங்கி இருக்கிறார்கள். சிவபூமி முதியோர் இல்லம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். கைதடி முதியோர் இல்லம் உங்களுக்கு தெரியும். கோப்பாயிலே ஒரு முதியோர் இல்லம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஆங்காங்கே முதியோர் இல்லங்கள் வளர்வதற்கு காரணமாக இருப்பது இந்த வெளிநாட்டு மோகம். வெளிநாட்டுக்கு போன பிள்ளைகள் எல்லோரும் ஏதோ வகையில் வளமாகத்தான் வாழுகிறார்கள். உண்மையிலே பலர் அங்கே செய்யக்கூடாத தொழில்களை எல்லாம் செய்து பணம் சம்பாதிப்பது ஒன்றே நோக்கமாக கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிள்ளி அனுப்புகிற காசு இவர்களுக்கு பெரிய காசாக வருகிறது. ஆனால் அந்த காசை வைத்து இந்த வயோதிப உள்ளங்கள் துடிக்கின்ற துடிப்பை நீங்கள் அறிவீர்களா? அயலட்ட பார்க்குதில்லை, கூட்டு குடும்பமாக வாழ்ந்த காலம் போச்சு. ஆகவே அவர்கள் வயோதிப இல்லங்களை நாடி செல்கின்ற ஒரு வேதனையான செய்தியை இந்த அம்மாம் தெய்வத்துடனாக உங்களோட பகிர்ந்து கொள்ளு. மீண்டும் தொடர்வேன் என்று கூறி உங்களது அன்பு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளர்க.